ரிட்ஜயன் மூவிஸ் தயாரிப்பில் மகிழ் திருமணி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கழக தலைவன் நவம்பர் 18 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மக்களோடும் கடவுளோடும் கூட்டணி டு மக்கள் நல கூட்டணி. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியல் கோடம்பாக்கம் குறுக்கு சந்தில் குப்புற விழுந்து படுக்க ஆரம்பிச்சிச்சு. எம்ஜிஆருக்கு முன்பே அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் தமிழ் சினிமாவில் தங்களோட பங்களிப்பை கொடுத்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் தான் கோட்டைக்கும் கோடம்பாக்கத்துக்கும் நடுவில் பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு பாலம் அமைய காரணமாக இருந்தவர். அதனால தான் தமிழக அரசியலில் எம்ஜிஆரோட எபிசோடு எண்டுக்கு வந்ததும் கருப்பு எம்ஜிஆர், சிகப்பு எம்ஜிஆர், நெட்ட எம்ஜிஆர், குட்ட எம்ஜிஆர்னு ஏகப்பட்ட எம்ஜிஆர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. அப்படி கருப்பு எம்ஜிஆருங்கிற பேரில் தமிழக அரசியலை ஒரு ஆட்டு ஆட்டினவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக இருந்த விஜயகாந்த் எப்படி எதனால் அரசியலுக்கு வந்தார், ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்த அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி ஆட்சியை இழந்த கட்சி ஆஃபீஸ் மாதிரி அமைதியாக கிடக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. 1979 வருஷம் இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்தில் வில்லனாக அறிமுகமான விஜயகாந்த் 81 வருஷத்தில் வெளிவந்த தூரத்து இடிமுழக்கங்கிற படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட நடிகராக உயர்ந்தார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அவரோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கியர் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த வேகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 1984 அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் விஜயகாந்த் நடித்த 18 படங்கள் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இருந்திருக்குன்னா பார்த்துங்க. இந்த அபாரமான வளர்ச்சிக்கு காரணம் விஜயகாந்த் படத்தில் வர்ற ஆக்ரோஷமான சண்டை காட்சிகள் தான். அதிரடி ஆக்ஷன் ஹீரோவான விஜயகாந்த் தன் படத்தில் வர்ற சண்டை காட்சிகளில் தனி கவனம் செலுத்துவாராம். இதனால் விஜயகாந்த் படம் ஷூட்டிங்னு தெரிஞ்சாலே அந்த படத்தில் நடிக்கிற ஸ்டண்ட் நடிகர்கள் 4 பாட்டில் வலி நிவாரணி வாங்கி வச்சுக்கிட்டு தான் ஷூட்டிங் பக்கமே போவாங்களாம். அந்த அளவுக்கு ஆக்ஷன் நடிகராக மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் வெறியராகவும் இருந்திருக்காரு விஜயகாந்த். 90களில் வெளிவந்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர், ரமணா போன்ற படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோட விஜயகாந்தை தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் மாற்றினுச்சு. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமலுக்கு இணையான மார்க்கெட்டு, அதோட ரசிகர்கள் செல்வாக்கும் கொண்ட நடிகராக மாறிய விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்க தலைவராகவும் இருந்தார். நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று நடிகர் சங்க தலைவரான விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் வெளியான அவரோட படங்களில் தொடர்ந்து அனல் பறக்கும் அரசியல் வசனங்களையும் பேசி வந்தார். செருப்பு தச்ச ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியாக வந்தார். இங்கே எத்தனை ஆபிரகாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. கேப்டனோட வசனங்களை கேட்ட அவரோட ரசிக குஞ்சுகள் காது ஜவ்வு கிளியிற அளவுக்கு கைத்தட்டி ரசித்ததோடு மட்டும் இல்லாமல் அவரோட அடி மனசுக்குள்ள குடிக்கொண்டிருந்த அரசியல் ஆசையையும் தூண்டிவிடுற மாதிரி தங்களோட தலைவர் படம் வெளியாகும் தியேட்டர் முன்னாடி ஃப்ளெக்ஸு பேனர்னு தெரிக்க விட்டாங்க. அந்த நேரத்தில் வெளியான விஜயகாந்த் படங்களும் கலெக்ஷனில் கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்ட இப்படியே போனால் அப்பா ரோலுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க, கிளப்படா வண்டியன்னு தன் அரசியல் பயணத்தை அதிரடியாக துவக்கினார் கேப்டன் விஜயகாந்த். அந்த காலகட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு முன்னாடியே 2005 வருஷம் செப்டம்பர் 15 மதுரையில் நடந்த அவருடைய முதல் அரசியல் பொதுக்கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரில் அரசியல் கட்சியை துவங்கியிருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் விஜயகாந்த். 2005 கட்சி தொடங்கிய விஜயகாந்த் 2006 வருஷம் நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, யார் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு அரசியல் வட்டாரத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிங்க தான், எந்த காலத்திலும் இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு உறுதியாக தெரிவித்தார் விஜயகாந்த். அப்போ இனிமேல் யார் கூட தான் கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க, எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வச்சா மக்களோடும் கடவுளோடும் மட்டுமே கூட்டணி வைப்போம் அப்படின்னு ஒரு செம பஞ்ச் கொடுத்தாரு கேப்டன். அவர் சொன்ன மாதிரியே 2006 வருஷம் நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலையும் விஜயகாந்தின் தேமுதிக யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டுச்சு. அந்த தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றாலும் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவின் மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க.
இதனால் 2006 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக ஒரு கணிசமான வாக்கு வங்கி உள்ள கட்சியாக பரவலாக அறியப்பட்டுச்சு. இதனால் 2011 வருஷம் நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சிகளும் விஜயகாந்தோட கூட்டணிக்காக தூது விடுற நிலைமையும் ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு டிமாண்ட் உள்ள கட்சியாக மாறினுச்சு விஜயகாந்தோட தேமுதிக. 2005 தேர்தலில் சொந்த காசு செலவு செஞ்சு கொஞ்சம் நொடிச்சு போயிருந்த தேமுதிக வேட்பாளர்களும் இந்த தடவை கூட்டணி வச்சா தான் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும்னு கேப்டன் கிட்ட கெஞ்ச, கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன வீரப்பையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணிக்கு தலையாட்ட தயாரானார் கேப்டன். என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் திடீர்னு அதெல்லாம் மாறும். இப்போ நான் என்னங்க பண்றேன்? போய் நில்லு, நான் பண்றேன். இப்படிப்பட்ட சூழல்ல யாரோட கூட்டணி, திமுகவா அல்லது அதிமுகவாங்கிற கேள்வி எழுந்த போது விஜயகாந்துக்கு திமுக மீது இருந்த சில அதிருப்திகளால் அதிமுகவை டிக்கடிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்தின் கூட்டணி பலத்தோட 2011 தேர்தலில் களம் கண்ட அதிமுக தனி பெரும்பான்மையில வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிச்சு. 41 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 29 இடங்களில் பிடித்த தேமுதிக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றுச்சு. தேமுதிகவின் தலைவரான விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக ஆட்சி தொடங்கிய கொஞ்ச காலம் வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருந்த அதிமுக தேமுதிக உறவில் கொஞ்ச நாள்லேயே முட்டலும் மோதலும் ஆரம்பமானுச்சு. 2006 வருஷம் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா விஜயகாந்தை குடிகாரருங்கிற அர்த்தத்தில் விமர்சிக்க அதுக்கு விஜயகாந்த் ஆமாம் இவங்க தான் வந்து ஊற்றி கொடுத்தாங்கன்னு பதிலடி கொடுத்துருந்தார். அப்படி எளியும் புனையுமாக இருந்த ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் எப்படி ஒரே கூட்டணிக்குள்ளே இணக்கமாக இருப்பாங்கங்கிற சந்தேகம் இவங்களோட கூட்டணி உருவான போதிலிருந்தே இருந்து வந்துச்சு. அந்த சந்தேகத்துக்கு விடை தர்ற மாதிரி இருந்துச்சு இவங்களுக்குள்ள சட்டமன்றத்தின் உள்ளேயே நடந்த சண்டை காட்சிகள். குறிப்பாக 2012 வருஷம் நடந்த சட்டமன்ற விவாதத்தின் போது விஜயகாந்த் அதிமுகவை கடுமையாக விமர்சிக்க, எங்களால் தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரானீங்க அப்படின்னு விஜயகாந்துக்கு பதிலடி கொடுத்தாரு ஜெயலலிதா. அதுக்கு விஜயகாந்த் என்னால் தான் நீங்கள் முதல்வரானீங்க அப்படின்னு பதிலுக்கு கோபமாக சொல்ல, சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட தயார், உங்களுக்கு திராணி இருந்தால் தனியாக போட்டியிட்டு பாருங்கன்னு சவால் விடுத்தார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன், சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம், உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். அதற்கு கொஞ்சமும் அசராத விஜயகாந்த் அப்போ பெண்ணாகிற இடைத்தேர்தலில் ஏன் தோத்தீங்கன்னு ஜெயலலிதாவை நேருக்கு நேராக கேட்க, இதனால் அதிர்ச்சிக்குள்ளான அதிமுக அமைச்சர்கள் விஜயகாந்தை அங்கேயே மிரட்ட பதிலுக்கு விஜயகாந்தும் அவங்கள பார்த்து நாக்க துருத்தி மிரட்டி வச்சார். இப்படி ஒரு வழியாக அதிமுக தேமுதிக கூட்டணிக்குள்ள விரிசல் விழுந்து அது உடஞ்ச கண்ணாடி மாதிரி ஒட்ட முடியாத அளவுக்கு செதறி போன பிறகு அதிமுக தலைமை சில தேமுதிக எம்எல்ஏக்களுக்கு நூல் விட்டு பார்க்க, அது வரைக்கும் அரசியலில் அட்ரஸே இல்லாமல் இருந்த அருண் பாண்டியன், மாஃபா பாண்டியராஜன் போன்ற சில தேமுதிக எம்எல்ஏக்கள் அடிச்சதுரா யோகம்னு சொல்லி அதிமுகவில் ஐக்கியமானாங்க. மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ போச்சுப்போம் போகலையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2016 சட்டப்பேரவை தேர்தல் வந்துச்சு. 2010 காலங்களில் திமுகவோடு இருந்த கசப்பால அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த கேப்டன் 2011 பிறகு அதிமுகவுடன் ஏற்பட்ட கசப்பால திமுகவுடன் தான் கூட்டணி சேர்வார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. தேமுதிகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் இந்த தடவை திமுகவோட கூட்டணி சேர்வோம் அப்படின்னு விஜயகாந்தை வற்புறுத்தினாங்க. ஆனால் அப்போது கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, திமுகவோடு கூட்டணி சேர்ந்தா நீங்கள் எம்எல்ஏ ஆவீங்க, கேப்டன் என்ன ஆவார் அப்படின்னு கேட்டதா அப்போது ஒரு தகவல் பரவுனுச்சு. தேமுதிகவில் இந்த இழுபறி சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது மதிமுக தலைவர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்டுகள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற தேர்தல் கூட்டணியை உருவாக்கியிருந்தாங்க. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் இணைஞ்சா கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுவாகும்னு நினச்ச மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் விஜயகாந்துக்கு தூது விட முதல்வர் கனவில் இருந்த விஜயகாந்த் ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசித்தாலும் பிறகு மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தா சேர்றேன் அப்படின்னு சொல்ல, அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி 2016 தேர்தலை சந்தித்தாங்க. இதை ஏற்றுக்காத சில தேமுதிக நிர்வாகிகள் திமுகவில் போய் ஐக்கியமானாங்க. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. தேமுதிகவில் விஜயகாந்த் உட்பட அனைவரும் தோற்று போனாங்க. 104 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக அனைத்து இடங்கள்லையும் டெபாசிட்டை இழந்துச்சு. ஆரம்பத்தில் 10% வாக்கு வங்கியை கொண்ட தேமுதிக இந்த தேர்தலில் 1% வாக்குகளை மட்டுமே வாங்கினுச்சு. தமிழக அரசியலில்
தேமுதிகவின் இறங்கு முகம் இங்கே இருந்ததா தொடங்கியதா இப்போது வரைக்கும் ஒரு கருத்து இருந்து வருது. ஆனாலும் மக்களோடும் கடவுளோடும் மட்டும்தான் கூட்டணிங்கிற விஜயகாந்தோட உறுதிமொழியை அவராலேயே காப்பாற்ற முடியாம போனது. கட்சியில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷின் ஆதிக்கம், திடீரென விஜயகாந்தின் உடல் நலத்தில் ஏற்பட்ட பின்னடைவால் அவர் தொண்டர்களை சந்திக்க முடியாத சூழல் ஆகியவைகள்தான் தேமுதிக அரசியல் பின்னடைவை சந்தித்ததுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் கூட்டணிங்கிறது கொள்கை அளவில் ஒன்றுபடுகிற கட்சிகள் தங்களுடைய ஒத்த கொள்கை கொண்டவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக செய்து கொள்ளும் ஒரு தேர்தல் உடன்பாடு. ஆனால் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தங்கள் கட்சிகளின் மார்க்கெட் நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பாக தான் பல கட்சிகள் பார்க்குது. அதனால தான் இவங்களால் ஒரு நிலையான கூட்டணியிலோ அல்லது கூட்டணி பற்றி ஒரு நிலையான முடிவையோ எடுக்க முடியலை. அதனால் நாமளும் என்னடா அந்த தேர்தலில் அந்த கூட்டணியில் இருந்தவங்க இந்த தேர்தலில் இந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்களேன்னு ஷாக் ஆகக்கூடாது. ஏன்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.